பாலுங்கிற ஒருத்தன் ஒரு பெரிய மீனை வாங்கலான்னு சொல்லிட்டு சைனால இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போறான். ஆனா அங்க இருக்கிற கடைக்காரர் பெரிய மீன் எல்லாம் கிடையாது, சின்ன மீன் தான் இருக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கு அவன், சரி சின்ன மீனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா மீன்ல சேத்தோட வாசனை எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த மீனை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். வந்து மீன் ரெடியா இருக்கான்னு கேட்க அதுக்கு அந்த கடைக்காரர் ஒரு நல்ல பெரிய மீனா எடுத்து அவங்கிட்ட கொடுக்கறாரு. அதை பார்த்த பால் சம காண்டா, ஐயோ நான் கேட்கும் போது மட்டும் பெரிய மீன் இல்லைன்னு சொன்னேன், இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறான். அதுக்கு அந்த கடைக்காரர், இல்ல சார் இவர் என்கிட்ட ரெகுலரா மீன் வாங்கிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம இந்த மீனை எல்லாராலையெல்லாம் சமைச்சிட முடியாது, அதை நம்ம ஹீரோவால மட்டும் தான் சமைக்க முடியும், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க், விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. ஆனா பால் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ஓ நீ இந்த கடைக்காரன் சொல்ற மாதிரி சூப்பரா சமைப்பியா, எப்படி சமைப்ப சொல்லு பாப்போம்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ மீனோட சதையை முதல்ல தனியா வெட்டி எடுத்துட்டு அது மேல புளிச்ச தயிரையும் சாசையும் ஆட் பண்ணி அதுக்கு மேல இதுக்குன்னே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற பிளேவரை ஆட் பண்ணி அது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அதுல ஒரு கம்பியை குத்தி அதை நெருப்புல நல்லா வேக வச்சு ஒரு நல்ல பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் பிரசன்டேஷன் பண்ணுவேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இப்ப அந்த பாலோட டர்ன், அவன் ஒரு வெள்ளை ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீ கூடவே பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்றான். சொல்லிட்டு கேரட், ஆரஞ்சு, வெங்காயம் எல்லாத்தையுமே பீஸ் பீஸா கட் பண்ணி அதுல சால்ட்டையும் பெப்பரையும் ஆட் பண்ணி அதுக்கு மேல அவன் கட் பண்ணி வச்சிருக்கிற மீன் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அவன் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயிட் கலர் ஷீட்டை போட்டு மேல மூடி அது மேல கொஞ்சம் ஒயினை ஊத்தி அதுக்கப்புறம் வேக வச்சா அந்த மீனோட சதை சுத்தமா கருகியே போவாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு காண்டாயி கடைசியில அந்த கடைக்காரர் அந்த மீனை ரெண்டு துண்டா வெட்டி, ஏன்டா சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க, இந்தாங்கடா ரெண்டு பேருமே பாதி பாதி எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்துறாரு.